ஹலோ. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. வணக்கம் சார். அதான் சார், ஆக்சுவலா அதான் உங்களுடைய டீடைல்ஸ் கேட்டான் ஃபோன் பண்ணேன் மார்னிங். ஆமாம் சார், அதான் நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, சாலிகிராமத்தில் இருக்கேன். சாயபுரத்தில் இருக்கேன் தானே. அதான் உங்களுக்கு எத்தனை பசங்க சார்? இல்லை நான் சிங்கிள் சார், எனக்கு பசங்கள்லாம் கிடையாது சார், நான் சிங்கிள் மேன். சிங்கிளா? உங்கள் வயசு? 57 சார். 57 வரைக்கும் கல்யாணமே பண்ணலையா? ஆமாங்க. ஏன் ஏன் அது அவசியம் இல்லை சார், எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேரேஜ்லாம். ஓ சரிங்க சார். உங்களுக்கு சென்னை தான் பூர்வீகமா? இல்லை சென்னை இல்லை, எங்களுக்கு வேலூர் சைடு. சென்னையில் செட்டில் ஆகிட்டோம் நாங்கள். சரி. அந்த மாதிரி வேற கட்சி இல்லை இயக்கத்தில் எதுவும் உறுப்பினர் ஆகிருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆக்சுவலாக. நான் எனக்கு இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் அதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. பட் ஆனால் ப்ராப்பராக ஒன்றும் ஒரு இது பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இல்லை உங்களுக்கு ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்காக தான் இருக்குது எல்லாமே. ஆமாம், சோஷியலாக இல்லை. நாங்களும் வந்துகிட்டு அரசியல் தாங்க பண்றோம். ஏன் எனத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் அரசியல் பண்றான்னா அவனுக்கு எதிர்ப்பதமா ஒரு அரசியல் நாங்க பண்ணாதான் வேணும். நானும் வந்து முடியாது இல்ல நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆமா கரெக்ட் கரெக்ட், அது புரியுது, அரசியல் புரியுது, புரியுது. அதான் எந்த அளவுக்கு கஷ்டம் நீங்க வந்து அதை வந்து உங்களோட ஒரு எய்ம்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, அது இருந்ததுன்னா நம்ம வந்து ஏதாவது கோஆபரேட் பண்ணி ஏதாவது பண்ணலாம். அதுக்காக கேட்டேன் சார் நான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் வேற சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? இல்லை மீடியா நான் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுறேன் சார் நான். ஏன்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப்பு அது சோஷியல் மீடியாலாம் பிடிக்காது எனக்கு. என்ன டேரெக்டாக பேசுறது நம்ம விஷயத்தை அப்படியே புரிஞ்சுக்கலாம், நேரடியாக பேசி தெரிஞ்சு என்னென்னு கிளியர் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. நம்ம பேசும்போது தான் தெளிவாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கான்செப்ட்லாம். நான் வந்து இதில் இருக்கேன், கிரண் பாஸ்கர் குரூப்பில் ரொம்ப நாளாக இருக்கேன் நான். சரி. அவருக்கும் கொஞ்சம் டொனேஷன்லாம் பண்ணலேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு, அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ டிஎன் ரிஃபார்ம் மூமெண்ட்டு இருக்கேன் அதுலேயும். அதுக்கப்புறம் அவேக்கன் இந்தியா, அப்புறம் இப்போ தீர்காழி ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க. ஸோ ஸோ அது சொல்கிறேன், அந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஒரு கான்க்ரீட்டாக ஒரு பொதுமக்களுக்கு இது வர மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு இது பண்ணலாம். அதான் அந்த அதான் ஜஸ்ட்டு. சரிங்க. நீங்கள் என்ன சார் இருக்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கு? உங்கள் பேர் என்ன? பாண்டியன். நீங்கள் பாண்டியன் சார்? ஆமாம். இல்லை இந்த இயக்கம் வச்சுருக்கீங்களே, அது வந்து ஆக்சுவலாக என்ன அப்ஜெக்டிவ், அது எங்கே இருக்குது, எப்படி இது, அது தெரிஞ்சுக்காதானே நான் இது பண்ண முடியும், என்ன அளவுக்கு நம்ம பண்ண முடியும் என்னன்னு சொல்லிட்டு. என்ன முதல்ல நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சமூக ஆர்வலர்னு சொல்லிக்கிறீங்க. இங்கே நிறைய பேர் சொல்லிக்குவாங்க. ஜல்லிக்கட்டில் வந்துக்கிட்டு ஜூலின்னு சொன்ன நிறைய பேத்துக்கு தெரியும். அவங்க அங்கே இருந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் நாங்களும் இருந்தோம். நிறைய பேர் வந்துக்கிட்டு அதாவது நிலைமையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு அது மூலமாக விளம்பரப்படுத்துறதுலையோ இல்லை வந்து பெரிய இடத்துக்கு போகிறதுலையோ வரைக்கும் அவங்க இலக்கையை தவிர போனதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜூலிங்கிற பொண்ணுக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியுமா இல்லையான்னு சொல்லி தெரியாது. அப்படிங்களா? இப்போ கடைசியில் முதல் ஜல்லிக்கட்டு ஜூலியாக இருந்தவோ இப்போ ஜல்லிக்கட்டு ஜூலிங்கிற பேர் மாதிரி பிக் பாஸ் ஜூலின்னு சொன்னா தான் நிறைய பேருக்கு தெரியுங்கிற அளவுக்கு அவங்க கார்பரேட் கூட இணைஞ்சு போயிட்டாங்க. இல்ல அது நான் இப்பெல்லாம் நியூஸை பாக்குறது சார் நினைக்க நான், ஒரு 1-2 இயர்ஸ் சார் நான் இந்த நியூஸ் பாக்குறது சார் நான் கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டேன் நானு. அதான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு பாருங்க, நீங்களே சொல்றீங்களா நீங்க. நான் வந்து என்னன்னா ஆக்சுவலா வந்து எனக்கு கொஞ்ச நேரம் இந்த இதெல்லாம் உண்டு, கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் உண்டு எனக்கு. ஸோ அறப்பட்டதுல வந்து நமக்கு போறதுக்கு யாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ற மாதிரி ஒரு பிரின்சிபிள் கொள்கையோட யாரும் பண்ற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் ஸோ அதனால நான் வந்து எந்த ஆர்கனைசேஷனையும் நான் வந்து ஜாயின் பண்ணி பண்ணல, எதையும் ஒன்றும் ஆக்டிவிட்டி பண்ணல. ஏன்னா அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் ஆகிடுது. ஏன்னா எல்லா சிந்தனைகளும் ஒரே மாதிரி திங்க் பண்ணி இது பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மக்கள் இங்கே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனும் இல்லை. அதுதான் அது நீங்கள் வந்து இந்த உரிமை போராட்டம்ன்றது நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக. அது அதுதான் அதை எந்தெந்த ஆங்கிளில் பண்ணுறீங்க, எந்தெந்த விஷயத்தில் ஆனால் இப்போ தெரிஞ்சிடணும்னா அதுக்கு எப்படி பண்ணலாம் தான் பண்ணேன். அதான் ஏன்னா எங்களுக்கு வந்துக்கிட்டு தமிழர் குடிகள் மேலே தான் எங்களுக்கு வந்து கவனம் செலுத்துவோம். மொதல் எங்கள் கூட இயக்கத்தில் இணையணும்னா அது தமிழர் குடிகள், தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவங்களாக இருக்கணும். அது கரெக்ட் கரெக்ட் புரியுது. பிறந்திருந்தாங்கன்னா அது எல்லாரும் சொல்லுவாங்க சார்,
எல்லாரும் சொல்லுவாங்க பாரிசாலன் காணும், மொத பாரிசாலன்னா இங்க நிறைய பேருக்கு யாருன்னு தெரியாது சரிங்களா. பாரிசாலன் யாருன்னு தெரியல எனக்கு, ஏதோ சம்மே இது யூடியூப்ல ஏதோ பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்து நிறைய பேர் பேசுறாங்க, சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதி கேட்டா இருக்கு பாதி தப்பா இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆனா நமக்கு யாரும் சில சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா சில தவறுகள் எல்லாம் சுட்டி கட்டினா கூட அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நான் அந்த டிஸ்கஷன் எல்லாம் போறது இல்லை, நான் சும்மா பாப்பேன், மோஸ்ட்லி பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா நானே நிறைய படிச்சிருக்கேன் சார், நான் ஒரு பிலாசபி பேர் நிறைய படிச்சிருக்கேன் நான், அதான் சொல்றேன். பிலாசபி சாக்ரட்டிஸ் அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் நான், கம்யூனிஸ்ட் எல்லாம் டீப்பா படிச்சிருக்கேன் சார். நான் அந்த காலத்து கம்யூனிஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் ஆளுங்க, ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம். ஸோ அதெல்லாம் படிச்சு ஒரு ஹை லெவல தான் படிச்சிருக்கேன். அதனால வந்து எங்களுக்கு வந்து படிப்பறிவு வந்து நாங்க வந்து எடுத்துக்கிறது கிடையாதுங்க. நான் படிக்காதவன் தான், பள்ளிக்கூடம் மட்டும்தான் படிச்சிருக்கேன், நான் கல்லூரிக்கெல்லாம் நான் போன ஆளே கிடையாது சரிங்களா. படிச்சவனால ஒரு வேலை செய்ய முடியும் போகும்போது படிக்காதவனாலையும் ஒரு சில வேலைகள் செய்ய முடியும். படிக்காதவங்க செய்யற வேலைய படிச்சவங்கனால செய்யவே முடியாது, அது எங்க அனுபவத்துல நாங்க வந்து உணர்ந்திருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்றேன் சார், ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா தெரிஞ்சிக்காம படிக்காமையும் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு, அது சொல்ல வரேன் சார். நம்ம கான்செப்ட் எல்லாம் படிக்காம அதை மாதிரி சொல்லக்கூடாது, நம்ம சொல்றேன் அதை மாதிரி சொல்ல வரேன் சார், அந்த ஆங்கிள் சொல்ல வரேன். அதுக்காக வந்து நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா படிக்காததான் நிறைய பண்ணிருக்காங்க சோசியல் இதுக்கு படித்தவங்களோட நம்ம ஹிஸ்டரியில பாக்குறோம் நம்ம. தமிழ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க இது பண்றீங்க, சில உரிமைகளுக்கு இது பண்ணி பண்றீங்க அப்படிங்கிறது? முதல்ல வந்து நாங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டோம். இங்க சென்னையில வந்துகிட்டு மே 17 இயக்கம்னு ஒருத்தன் வச்சிருப்பான், கேட்டா ஈழத்தமிழர் விடுதலைக்காக போராடுறோம், எங்களோட இயக்கத்தோட பேரே மே 17 தான், ஈன இனப்படுகொலைய நினைவுபடுத்துற நாள் தான் அதுன்னு பொய் தான் பேசுவானுங்க. அதோட என்ன சொல்றது, தலைமையாக இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி நீ தமிழனான்னு கேட்டா அவன் தமிழன் கிடையாது, நான் தமிழன். எல்லாரும் சொல்லுவான் தமிழ்நாட்டுல எவனை கேட்டாலும் சொல்லுவான் நானும் தமிழன் தாங்க, பச்சை தமிழன் தாங்க, நீலத்தமிழன் தாங்க. சரி, உன் அப்பா அம்மா யாரா, நீ என்ன வம்சாவளிடா, உன் குடிப்பட்ட என்ன, அதை மட்டும் சொல்றான்னு கேட்டோம்னா அப்ப மட்டும் வாய மூடிடுவாங்க. ஏங்க ஏங்க, நீங்களா சாதி வெறியரா இருக்கிறீங்க அவங்க உடனே நம்ம இது நாம் தமிழ் கட்சியிலயே நடக்கும். ஒரு சுத்தமான தமிழ் தேசியவாதிய சாதி வெறியன்னு சொல்லி முத்திர குத்துவாங்க, இதே பாரிசாலன்னா சாதி வெறியன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்காரங்களே முத்திர குத்துவானுங்க. அப்போ தமிழை இல்லாதவன் திரும்ப வந்து முதலமைச்சர் ஆகணும், ஒரு தமிழ் குடியில பிறக்காத தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறக்காத எல்லாரும் இந்த தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி வைக்கணும். அப்ப வந்து எல்லாருமே வந்துகிட்டு நான் யாருன்னு தெரிஞ்சாதானே நீ என்ன ஒதுக்கி விடுவ. விஜயகாந்த்ங்கிறது வந்து நீ வந்து விஜயகாந்த் ரெட்டி, திரைப்படத்துறையில நீ விஷால் ரெட்டி, பேருக்கு பின்னாடி குடிப்பட்டத்தை போட்டுக்கிறதுனால எனக்கு தமிழ தமிழ இல்லைன்னு தெரிஞ்சிருந்ததுனால தானே நாங்க ஒதுக்கி விட முடியுது. நீ எதுக்குடா வந்து தமிழ்நாட்டுல திரைப்படத்துல நடிச்சுட்டு நடிக்கிறதுனா நடிக்கிறதோட இரு, என்ன மயிருக்கு அரசியலுக்கு வரேன்னு நான் அப்ப வந்து தமிழ் தேசியவாதிகள் கேள்வி கேட்க போறதுனால வருதுல்ல. அப்ப எவன் அப்ப வாயை திறந்து தமிழ் பேசிட்டா எல்லாருமே தமிழன்னு சொல்லி நாங்க நம்புறது கிடையாது. நாங்க உறுதியா இருப்போம், எங்க பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் எங்களுக்கு அயலானே, இதுல நாங்க உறுதியா இருப்போம். அப்ப தமிழ் குடின்னு யாரு தெரியுதோ அவங்கள மட்டும்தான் நாங்க இயக்கத்துக்குள்ள இணைக்க முடியும். சரி, அது சரி சார், நான் சொல்றேன் சார், தமிழ் குடி இயக்கிறீங்க அதெல்லாம் ஓகே ஆக்சுவலா நீங்க, ஆனா தமிழோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சோசியல் ரைட்ஸ் அதெல்லாம் வாங்கணும் நம்ம, அவனோட பெருமையை சொல்லணும், அதெல்லாம் எல்லாம் ஒத்து இல்லைன்னு சொல்ல. இதனால நம்ம வந்து மற்ற ஜாதி இந்த இது பீப்புளை ஹேட் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம வந்து வச்சுக்கலாம். அவங்க அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணலாம், அப்படி வச்சுக்கலாம் நம்ம. அது சொல்றேன், உதவி பண்றேங்கிற பேர்ல தாங்க வருவாங்க, கூட இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டு போறோம் தான் அதிகம் பண்ணிட்டு போடுவாங்க. புரியுது புரியுது, பொலிட்டிக்ஸ் இந்த சினிமா காரணம் நீ அரசியல் தான், காசுக்காக அரசியல் பண்ணுவ, எச்சத்தனமான அரசியல் பண்ணுவ, கீழ்த்தனமான அரசியல் பண்ணுவ, நெஞ்சில குத்துற தைரியம் இங்க எவனுக்குமே கிடையாது, முதுகுலதான் குத்துவானுங்க, அதுவும் தமிழ முதுகுல அடிக்க மாட்டாங்க. அதைதான் சொல்றேன், நாங்க சில விடயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அடிப்போம், கேள்வி கேட்போம். அப்ப இப்ப இதே மே 17 இயக்கத்துல சில வருஷங்கள் முன்னாடி நானும் என் நண்பர்களும் இணைஞ்சுதான் இருந்தோம்.
ஆனா போன ஒரு மாசத்துக்குள்ளேயே நாங்க வெளியில வந்துட்டோம். ஏன், அவன் தமிழன் கிடையாது, அவன் தமிழன் கிடையாது, அவன் எனக்கு தெலுங்குன்னு அப்ப எனக்கு உறுதியா தெரியாது, அவன் தமிழன் கிடையாது, வெளியில வந்துடணும். அப்பவே நாங்கள வெளில வந்துட்டோம். ஏன்னா இவனுக்கு வந்து உண்மையா போராட மாட்டாங்க, அது வந்து இனப்படுகொலைன்னு சொல்லி யாரும் வந்து பேச மாட்டானுங்க. அதுக்கு வந்து அதை ஆவணப்படுத்தணும், இல்ல வந்து நீதி வேணும், சும்மா மேடையில நின்னு பேசுவாங்க. நானும் தமிழன் தான், நானும் தமிழன் தான். அப்புறம் பேசி முடிச்சுட்டு மேடையை விட்டு கீழே இறங்கினதுமே எங்க ஒரு நாலு இது ஆவணத்தை கொடுத்து இதுல கையெழுத்து போடுங்க, ஏழு தமிழரை விடுதலை பண்ணிடலாம், இல்ல வந்து இதை இனப்படுகொலை. அப்ப அதுல எல்லாம் கையெழுத்து போடவே மாட்டானு கிடைச்சு. ஏன், ஓ இனப்பாசம், நீ தெலுங்குங்கிற ஓ இனப்பாசத்துக்கு நீ தெளிவா இருக்கிறீல்ல, அப்ப தமிழங்கிற இனப்பாசத்துக்கு நான் ஏன் தெளிவா இருக்க கூடாது? ஆனா தமிழன் தெளிவா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது. அரசாங்க அலுவலகத்திலயும் பணிக்கு விண்ணப்பிக்க பேர் என்னன்னு கேட்டா பேரை எழுதுறவன், அப்பம் பேர் என்னன்னு கேட்டா அப்பம் பேரை எழுதுறவன், கம்யூனிட்டி எதிரான்னு கேட்டா மட்டும் எழுதுறதுக்கு வந்து அவ்வளவு இதுவா? அது என்ன கீழ்த்தரமான ஒண்ணு கிடையாது. இல்ல கமெண்ட் சொல்றது தப்பு இல்ல சார், வாட் எவர் காஸ்ட் சொல்லலாம், தப்பு இல்ல. அதை வச்சு நம்ம வந்து இதுதான் அரசு தான் பண்ணக்கூடாது. ஒழிய எல்லாத்துக்கும் வெளிநாடுகள்ல ஒரு அமெரிக்காக்காரனோ ஒரு ரஷ்யாக்காரனோ ஒரு இங்கிலாந்துக்காரனோ அவங்களுடைய கடவுச்சீட்டு எல்லாம் வாங்கி பார்த்தா தெரியும், தெளிவா தெரியும் இவங்க தாத்தா யாரு, உங்க பாட்டா யாரு, எல்லாமே தெரியும். பரம்பரை பரம்பரையா குடிப்பேரை இணைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் குடிப்பேரை இணைச்சா, இல்ல குடிப்பேரை பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டா தமிழ எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவான். தமிழெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா மிச்சம் இருக்கிற வந்தேரிகள் இங்க வந்து ஆட்சியில உட்கார முடியாது, ஆள முடியாது. அந்த எரிச்சல், அதாவது இடுப்புக்கு கீழே எல்லாருக்கும் அந்த இடத்துல எரியுது, தமிழனை பார்த்தாலே எரியுது. அதனால எவனும் தமிழனை முன்னேற விட்டுறது இல்ல. கேட்டா தமிழன் மாதிரி வந்து பிராட் மைண்டா யாருமே இருக்க முடியாது இந்தியாலே. கேட்டா ரொம்ப பிராட் மைண்டா இங்க வந்துதான் எல்லாருமே வந்து நல்லா பிளரிஷ் ஆறாங்க. பிசினஸ் ஜாப் பாத்தீங்கன்னா தெலுங்கு நார்த் படையெடுப்பு, தமிழ்ல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் தான். தப்பு சொல்ல, என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். தமிழர்களோட ஒரு பிராட் மைண்டு, பரந்த மண் பன்மை எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் இப்படி தமிழருக்கு மட்டும் ஆனா அந்த ரைட்ஸ் இல்ல, பத்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு பாயிண்ட். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நாங்க வந்து தமிழர் குடிகளை மட்டும்தான் இணைப்போம், சரிங்களா? தமிழனை வச்சுதான் எந்த ஒரு வேலையும் செய்வோம். நீங்க நாம் தமிழர்னு பேர் கட்சியை வச்சுக்கிட்டு உள்ள இருக்க தெலுங்குனுக்கு தேர்தல நீக்க வாய்ப்பு கொடுத்துட்டு காசு கொடுக்கறாங்கிறதுக்காக வந்துகிட்டு ஒரு தெலுங்கு பொண்ணையே திருமணம் முடிச்சு குழந்தையும் பத்தி நீ வேணா இந்த ஈனத்தனமா எச்சத்தனமா வாழலாம், அந்த கொள்கை எங்க கொள்கை கிடையாது. நாங்க வந்து திருமணம் முடிக்கிறதுனா இன்னொரு தமிழனையும் தமிழச்சியதான் நாங்க தேடுவோம், அதுதான் எங்களுடைய கொள்கை. இப்படிதான் வாழுவோம். உனக்கு எரியுதுன்னா நீ மூடிட்டு போயிரு, வராத என் வழியில. இல்ல நீ திரும்ப வருவ, இல்ல எங்களை அசிங்கப்படுத்துவ, இல்லாம என்னைக்கு கோபம் எனக்கு தலைக்கேறுதோ அன்னைக்கு நானும் திருப்பி அடிப்பேன். எச்சத்தனமா போற, நீயே ஒரு அருவா எடுத்தா பத்து பேத்த வெட்டுவனா, நான் எனத்துக்காகவே வெறி பிடிச்சு வாழ்றவேன். நாங்க அப்புறம் அருவா எடுத்தா நாங்க எத்தனை பேத்த வெட்டுவோங்கிறது எங்களுக்கு எண்ணிக்கை கணக்கு தெரியாது. இசுசு கார்ல மகிழ்வுந்துல வந்துட்டு நட்சத்திர விடுதியில தங்கி வாழ்ந்துட்டு போற நீயே, இதே சென்னையில நான் வரும்போது பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்திருக்கேன், மழை பெஞ்சா மழையில நனைஞ்சிருக்கிற, வெயில் அடிக்க போகும்போது வெயில்ல காஞ்சிருக்கிற, அங்க என்ன சொல்றது வண்டிக்கு காத்து அடிப்பாங்க, ஒவ்வொரு தடவையும் உக்காந்து எந்திரிக்க போகும்போது இடுப்பு வலி என்னங்கிற, நாங்கெல்லாம் வாழ்க்கையில துன்பம் துயரம் எல்லாத்தையும் நேரடியா அனுபவிச்சோம். அதனால எங்களுக்கு வந்துகிட்டு உடம்புல வந்துகிட்டு வெட்டு குத்து விழும், துப்பாக்கி குண்டு வந்து எனக்கு எங்களுக்கு எல்லாம் கொஞ்சமும் பயம், என் கூட இருக்கிற எவனுக்குமே கிடையாது. நாங்க அதெல்லாம் வந்து அனுபவிச்சு முடிச்சுட்டு இருக்கிறவங்க ஒன்ன மாதிரி வந்துகிட்டு நட்சத்திர விடுதல ஐயோ வாழ முடியாதுங்கிற இதுக்கெல்லாம் ஆளுங்க நாங்க கிடையாது. இன்னைக்கு கம்மங்கூழ் தான் குடிக்கிறோம், இன்னைக்கு அரசு பேருந்துல தான் பயணம் செய்யறோம், அவசரம்னா ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்கோம். ஒன்ன மாதிரி வந்துகிட்டு ஐயோ எனக்கு சொத்து போயிருமே, ஐயோ எனக்கு காசு, எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனா நாளைக்கு நாங்க வரப்போம் போது சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டோம், பேசிட்டும் இருக்க மாட்டோம். ஏன்னா நீ வந்து காசுக்காக மட்டும்தான் எச்ச வேலை பாக்குற,
உண்மை என்னன்னு அவனுக்கு தெரியுங்க. பக்கத்துல இருக்க கர்நாடகால ஒரு மாணவன் படிக்கிறானா, அவனுக்கு வந்துகிட்டு டிசின்னு சொல்லுவாங்க, மாற்றுச் சான்றிதழ் பள்ளிக்கூடத்தை விட்டு போக போகும்போது அந்த அவன் பேரு, அவன் அப்பா பேரு, அவன் பிறந்த வருஷம், அவன் வந்து ஆனா பெண்ணான்னு குறிச்சிட்டு அதுக்கு கீழே இவனுடைய தாய்மொழி கன்னடமா தமிழா தெலுங்கா எல்லாமே குறிக்கிறான். எப்படிங்க இத வந்து நீங்க அதை வந்து ஒவ்வொரு மாணவனுக்கு தேர்ந்தெடுக்க அவனோட சாதியை வச்சுதான். பச்சையா சொல்லணும்னா அவங்க அம்மா அப்பா என்ன சாதின்னு வச்சு அதை வச்சு இவங்களுக்கு தாய்மொழி வந்து கன்னடம், இல்ல இவங்களுக்கு தாய்மொழி தெலுங்கு, இல்ல இவங்களுக்கு தாய்மொழி தமிழ், இதை எழுதிட்டா நாளைக்கு அவன் கல்லூரி படிச்சுட்டு அரசாங்க வேலைக்கு போக போகும்போது கர்நாடக வேலையெல்லாம் கன்னட இருக்கேன்னா அவன் வந்து மாற்று சான்றிதழ் வாங்கி பார்த்ததுமே தெரியும், இவன் கன்னடா இவன் தமிழ இவன் தெலுங்கு. எவனுக்கு வேலை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், அவன் கூப்பிட்டு வேலை கொடுக்கணும். தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த கேவலமான நிலைமை. அப்பனுக்கு மதிப்பு இல்ல, அதாவது தமிழ முதுகுல வந்து குத்தணும். 600-700 வருஷமாவே தமிழ முதுகுல குத்தணும்னு தான் இங்க வேலை நடக்குது, சரிங்களா? 600-700 வருஷமாவே தமிழ முதுகுல குத்தணுங்கிறதுக்கு தான் இங்க வந்து தமிழர் இல்லாத பிற இனங்கள் வந்து திட்டம் போட்டு வேலை செய்யுது, சரிங்களா? நீ திட்டம் போட்டு வேலை செய்வேன, நானும் திட்டம் போட்டு வேலை செய்வேன், பாதுகாக்கணும். நான் என்ன செய்யணுமோ நான் செய்வேன், என் உயிர் உள்ள வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருப்பேன். அதுக்குள்ள நான் விதைச்ச விதையில 10 முளைச்சு வந்துருச்சுன்னா என் மரணத்துக்கு அப்புறம் அந்த 10 வேர் எடுத்து கொண்டு போயிட்டு இருப்பேன். ஓகே சார், அப்புறம் டவுட் நான் கேட்குறேன் சார், அப்புறம் என்ன தான்